எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். விஜய் டிவியில் காமெடி ஷோன்றது ஒரு கப்பல் மாதிரி, அதில் காமெடியன்கள்ன்றது ஒரு செப்பல் மாதிரி. காமெடி தேஞ்சு போச்சுன்னா எப்போ கைட்டி விடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த கப்பலில் பயணித்து தான் பல பேர் பெரிய ஆளாக இருக்காங்க. அதனால் நானும் இந்த கப்பலில் பயணிக்க வந்திருக்கேன். இன்னும் கல்யாணமே ஆகல, ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப முத்திருச்சு, உடனே டாக்டரை கூப்பிட வேண்டியதான். நான் தான் நம்பியார் பேசுறேன். நல்ல வேலை சொல்லிட்டீங்க, நம்பியார் தான் பேசுறீங்களா? ஆமா. சரி சரி சரி, அப்ப நான் எம்ஜிஆர் பேசுறேன். டாக்டர், உங்களுக்காக நான் ஒரு பேஷண்ட கூட்டு வந்திருக்கேன், எங்க அத்தை பொண்ணு. அப்படியா? இந்த கப்பல் உடஞ்ச ஒரு படத்தை பார்த்துட்டு அதுல ஹீரோ நடுக்கடல விழுந்து செத்துறான். அந்த படத்தை பார்த்ததுல இருந்து இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. கப்பல் உடஞ்ச படம்னா டைட்டானிக்கா? சரி ஓகே, நான் வரேன். ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் எனக்காக ஒத்துழைக்கணும். டாக்டர் சீக்கிரமாக. அங்க இருக்கிற எல்லாரும் என்ன ரோசாதான் பார்த்தாங்க. ஆனா என் மாமங்கார மட்டும் என்ன ஒரு பிசாதான் பார்த்தாங்க. என்னோட வாழ்க்கைய நான் அன்னைக்கே முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன யாரும் தடுக்காதீங்க, என்ன யாரும் தடுக்காதீங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்ன யாரும் தடுக்காதீங்க, என்ன யாராலையும் தடுக்கவும் முடியாது. என்னால முடியும், யார் சொல்றத உன்னை தடுக்க முடியாதுன்னு. யாரு? யாராலையும் தடுக்க முடியாது, நான் குதிக்க தான் போறேன். ஏய் ஏய், யார் நீ? நான் நான் தான் ரோஸ். ஏய் ஏய் ஏய், இறங்கு கீழே. ஏய் கீழே இறங்கி வா. நீ யாரு நினைச்சு நடிச்சிட்டு இருக்க? உன்னதான் ரொம்ப நாளா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். வா. நீ யாரு நினைச்சு தேடி அடிச்சிட்டு? நீதான் இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்க டான்சிங் ரோசா. என்னோட ஃபைட்டரா நீ பார்த்தது இல்லல, வா மோதி பார்த்துருவோம். நானே தற்கொலை செய்யற மூட்ல இருக்கேன். நான் டைட்டானிக் ரோஸ். டைட்டானிக் ரோஸா? ஆமா. என்னங்க இந்த பொண்ணு ரோஸா? அப்ப நான் யாருங்க? இங்க பாருங்க, நான் என்ன கிரீஸா? நானும் ரோஸ் தாங்க. ஐயோ, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்ன யாரும் தடுக்காதீங்க, கிட்ட வராத. கிட்ட வரல, கைய கொடு. வேணா, இந்த மாதிரி உலகத்துல வாழணும்ன்ற எனக்கு அவசியமே கிடையாது. ஆசைப்பட்டு வாழ முடியாது இந்த உலகத்துல. என்னால வாழ்றதுக்கான தகுதி கிடையாது. நான் குதிக்க தான் போறேன். ஐயோ, கைய குடு. குடிக்க முடியாது. கைய குடு. முடியாது. ஐயோ, இந்த மாதிரி நீ ஃப்ளோ பண்ணி பார்த்ததே இல்ல. கைய குடு. கைய குடு. கைய குடு. கைய குடு. எக்ஸலன்ட். இத பாரு, நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு மாறாதே. நான் இங்க இருந்து குதிக்க தான் போறேன். உன்னால ஒண்ணு பண்ண முடியாது. என்னால முடியும். உன்னால முடியுமா? எப்படி சொல்ற? என்னால முடியும், இப்படி தான் சொல்றேன். ஏய், உனக்கு என்ன? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்து எப்படி தெரியுது? நானு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் மேல கை வைக்கலாம் வச்சுக்க. ஒரு டைம் போல இருக்க மாட்டேன். குழந்தை கட்டிடுவா சொல்லிட்டேன். $20 இந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லும், $20 இவருக்கு போதுமா, கூப்பிட்டு வச்சு வயிறு நிறைய சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க ஊருக்கே சாப்பாடு போட்டவருக்கு அப்படி வந்துருங்க. ஏம்மா, எனக்கு $20 ஒண்ணுமே வேணாம். $20 உங்களுக்கு வேணாமா? ஆமா. இப்ப சொல்லுங்க. இப்ப அங்க சொல்லுமா அவருக்கு சாப்பாடு போட சொல்லி? சொல்லுங்க சொல்லுங்க. வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க. அவர் ஊருக்கு சாப்பாடு போட்டவரு,
அவருக்கு சொல்றியா? இந்த ஒரு டயலாக வாங்க நாங்க பட்ட பாடு. நீ யாரு? நீ எங்க இருந்து வரஜ? நீ யாரு? எங்க இருந்து வரஜ? சார் 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 எனக்கு தெரிஞ்சு ஆங்கரா இருந்து கண்டெஸ்டண்டா வந்துருவாரு போல இருக்கு. சரி ஓகே. ஆமா, நீ எங்க இருந்து வர? நானா? பொதுவா என்ன எங்கள் வீட்டு பிள்ளைன்னு கூடுவாங்க. நான் தேடி தேடி ஏழை மக்களுக்கு உதவி செய்யறதுனால என்ன எல்லாரும் ஒரு நாடோடி மன்னன் சொல்லுவாங்க. பரவாயில்லையே, உங்க ஊர்ல நீ அப்படி இருந்திருக்க. எங்க ஊர்ல எல்லாம் நான் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் அடிச்சு விளையாடுவ தெரியுமா? அப்படி என்ன அடிச்சு விளையாடுவீங்க? அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் எங்க ஊர்ல தான் இருக்கு. அந்த மாதிரி பழக்கம் எங்க ஊர்ல இருக்கு? இல்ல, இந்த நேரத்துல நீங்க ஒரு ஃபைல தூக்கி போடணும். ஃபைலே குடுக்கலையா? அதெல்லாம் சொல்லவே இல்ல. சரி ஓகே. ஆமா சார், இதெல்லாம் நீ வரைஞ்சதா? ஆமா. மதுரை முத்து டிரெஸ் எல்லாம் இருக்காரு, இத நீ தான் வரைஞ்சியா? ஏய், அது அவருடைய சின்ன வயசு போட்டோ, தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் குழந்தையா இருக்கும்போது வரைஞ்சது. அட, அதே மாதிரி இன்னொன்னு வரைஞ்சிருக்க. என்னது? அதே டிரெஸ் இல்லாம இதுல ரொம்ப பெரிய ஆளா இருக்காரு. இதுல அவருக்கு 24 வயசு. அப்படியா? கோட் சூட்ல ரொம்பவே அழகா இருக்காரு. கோட் சூட் போட்டிருக்காரு. அது மாதிரி நினைக்க கூடாது. விளையாட்டு இந்த விளையாட்டு என்னமா? உண்மையாவே அடிக்கிறீங்க. ஐயோ, அடிக்காதீங்க பாருமா, அவ்வளோ வலியே கிடையாதுமா, அவ்வளோ வலியே கிடையாது. வரீங்களா? இல்லம்மா. ஐயோயோ, பார்த்துருக்கேன் உங்க இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். எங்க கூட நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். வேற ஒன்று ரெண்டு என்ன ஜாக்கி, என்ன அடிச்சுட்ட? ரெண்டு அடிக்கு மேல போனா அது காதலியா இருந்தாலும் சரி, கலவாணியா இருந்தாலும் சரி, பழிச்சு பிஞ்சிரும். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. என்னுடைய நான் ஒரு தமிழ் நடிகன், ஹாலிவுட் படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால அப்படிதான் இருக்கும். எங்க அம்மாவும் என்னோட மர மாமனும் ஜாக்க விருந்துக்கு கூப்பிட்டு கலாய்க்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா ஜாக் கிட்ட நான் சண்டை போட்டதுனால ஜாக் வரமாட்டான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் எங்க அம்மா மைனாவை வரணும், வாங்க. இது எனக்கு தெரியவே தெரியாது. ஆயா வயசு முடிஞ்சுனா ஆயாவே வருது பாருங்க, நினைக்க கூடாது. புலியை பார் நடையிலே, புயலை பார் செயலிலே, புரியும் பார் முடிவிலே. வாங்க ஜாக், உட்காருங்க. என்ன இந்த மாதிரி பணக்காரங்க இருக்க இடத்துல நீங்க சரிக்கு சமமா உட்கார்றது உங்க அதிர்ஷ்டம் தானே அப்படின்னு கேட்கணும். அதுக்கு ஜாக் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐயா, கவலையே படாதீங்க. இந்த அம்மா சொல்லி, அதை இந்த அம்மா சொல்லி நான் ஆன்சர் பண்ண விரும்பல. நான் ஸ்ட்ரைட்டாவே ஆன்சருக்கு போயிடுறேன். வாங்க ஜாக், நீங்க உட்காருங்க. இந்த பணக்கார வீட்டுக்கு நீங்க வர்றது ரொம்ப அதிர்ஷ்டசாலி நினைக்கிற, கரெக்டா? ஆமாமா. ஏய் சூப்பர் ராமைனா. அது